தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் வரும் 18ஆம் தேதி முதல் 50% ஊழியர்களுடன் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிறப்பித்துள்ள அரசாணையில் அனைத்து அரசு அலுவலகங்களும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதுடன் ஊரடங்கு காரணமாக இழந்து வேலை நாட்களை ஈடு செய்யும் விதமாக அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 6 நாட்களுக்கு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய வேலை நேரத்தின்படியே அரசு அலுவலகங்கள் செயல்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்கள் செயல்பட தொடங்கும் போது வாரத்தில் முதல் 2 வேலை நாட்களில் அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் அடுத்த 2 நாட்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பணிக்கு வர வேண்டும். இதேபோன்று புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பணிக்கு வருவோர் அடுத்த 2 நாட்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு அதற்கடுத்த வாரத்தின் முதல் வேலை நாட்களில் பணிக்கு வர வேண்டும் எனவும் அரசாணை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர தேவை ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் அனைத்து ஊழியர்களும் பணிக்கு வர வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏ பிரிவு அதிகாரிகள் அதாவது 59,300 ரூபாய் மற்றும் அதற்கு மேல் உள்ள அடிப்படை சம்பள விகிதத்தில் பணியாற்றுவோரும் அனைத்து அலுவலக தலைமை அதிகாரிகளும் அனைத்து வேலை நாட்களிலும் பணிக்கு வர வேண்டும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.